ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா, வெறும் ஒரு 500 ரூபா முதலீட்டுல பெண்கள் உங்க வீட்டுல இருந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியா தொடங்கலாங்க, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய நபர்கள் கேக்குறீங்க, வீட்டுல இருந்தும் செய்யற மாதிரி இருக்கணும், அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப குறைச்சலா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% லாபம் எடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னா இந்த தொழிலை சொல்லலாம். நிறைய பேர் என்னன்னா, மார்க்கெட்டிங் அதுல தான் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த தொழிலை தொடங்குறது கூட ரொம்ப ஈஸி தான், அந்த தொழிலை எங்களால் வீட்டிலேருந்தே பண்ணிட முடியும். ஆனால் இதை எப்படி போய் விற்கிறது, எங்கே போய் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கான்செப்ட்டில் போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லா அணி. ஆம்லா அணி அப்படின்ற பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு சில இடத்துல. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நம்ம எப்படி எத்தனை நாள் செஞ்சு வச்சா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், இதை எவ்வளோ அளவுக்கு டீலர் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும், எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், எவ்வளோ அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட முடியும், எங்கே இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்குறது ஹோல்சேலாக. கடையில் போய் வாங்கினோன்னா ஒரு லிட்டர் ஹனி 600 ரூபா 700 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை வாங்கி நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு போட முடியுமா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்னஸ்லையுமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக உங்களை ரீச் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணுற போகிறது. ஏன்னா அம்லா அணி, இந்த தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமானா, இப்போ நான் லிஸ்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் மேபி ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா. அதை பற்றியான டீட்டெயில் சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னா தேவை ரெண்டு பொருள் தான். ஒன்று உங்களுக்கு தேன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நெல்லிக்காயில் எந்த இடத்துலையுமே அடிபட்டிருக்கிறதோ இல்லை நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கிறோ காயோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம தேனில் ஊற வைக்கும் போது தேன் வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வந்துட்டு தேன் கூட போட்டாலும் அதோடைய குணாதிஷ்டியம் என்னென்னா அது கெட்டு போகாமல் அதை வந்து மாற்றிடும் நமக்கு. இப்போது நெல்லிக்காய் வந்து நம்ம அடிப்படாத மண் இல்லாமல் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு டவலில் தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேனில் வந்து நம்ம போடணும். ஏன்னா முழு முழு நெல்லிக்காய் போடும்போது கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அழுகலாக இருக்குது, அதை சீவிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னும் போது கஸ்டமருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது. அதனால் இந்த நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்திலே சொல்லிடுறேன் ஏன் வந்து நான் அடிபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு நெல்லிக்காயும் வந்து முழுசாக தான் உங்களுக்கு இருக்கணுன்றத சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போது இதுதான் இதோடைய ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் ஹோல்சேலில் எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப தரமான ஹனியும் ரொம்ப ஒரு நார்மலான ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் நீங்கள் எங்கே ஹோல்சேலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரான டைஜஷன் ஆகாமல் இருக்கும். வயசானவங்களாகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும், ப்ராப்பரான டைஜஷன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தோன்னா 10 மணி நேரம் 15 மணி நேரம் கிட்ட வந்து நம்ம உட்காரோம். நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்ததுனால அந்த ட்ராவலிங் டைம் கூட இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டைஜஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முக்கியம். இன்னொன்று, நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹனி யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பட்ட இடத்துல தீக்காய இடத்துல மேலே தடவுவாங்க, சீக்கிரம் ஆறிடும் அப்படின்றதுக்காக. அதே போல் ஃபைன் ரிங்கிள்ஸ், நமக்கு லேசான ஒரு 30+ இயர்ஸ்க்கு மேலே லேசான ஒரு கோடு மாதிரி ஃபேஸில் விழும் பார்த்தீங்களா, அந்த விரிங்கல்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஹனிக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது. அதே போல் ஆஸ்மா, நார்மலான கோல்டு, காஃப், இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதே போல் இன்ஃபர்டிலிட்டி, இது இந்த மாதிரியான நிறைய டிசீஸ்க்கு வந்து ஒரு ப்ரூவன் மெடிசன்ஸாக வந்து அம்லா ஹனி இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க, இதை வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவும் டெய்லி ஒன்று சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து ஆயுர்வேதிக் டாக்டரை பார்க்குறோம், ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்கிறோம், அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நம்பிக்கை இருக்கிறன்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி இதர் வந்து நெல்லிக்காய் சாறு ஒரு 5 ml 10 ml ஒரு கப் ஆஃப் ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்கிறதோ இல்லை வெறும் ஹனியை கலந்து குடிக்கிறதோ, இந்த காம்பினேஷன் தனித்தனியாகவே நிறைய பேர் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதை ஒன்றா சேரும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட மேக்கிங் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு நெல்லிக்காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து 300 கிராம் அளவுக்கு நம்ம வந்து தேன் வந்து ஊற்றணும். ஸோ 300 கிராம் அளவுக்கு தேன் ஊற்றணும் அப்படின்னா தான் அந்த 1/4 கிலோவுக்கு கரெக்டாக உள்ளே வந்து ஊறி இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காவை நல்லா தொடச்சி கழுவி ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு டவலில் எடுத்துக்கோங்க. ஹனி இது எதுக்குமே வந்து கையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஹேர் கேப் போட்டு உடன் இது ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, மெட்டல்டு வேண்டாம். ஸோ உடன்து நீங்கள் கிளறத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு
அந்த தேன்குள்ள சோக் பண்ணிடுங்க. தேன்குள்ள வந்து ஊரை அதை போட்டுட்டதும் 3 நாள் வந்து சன்லைட்ல நீங்க வைக்கணும், டே டைம்ல வைக்கணும். காலையில இருந்து சாயந்தரம் மேல ஒரு துணி கட்டிட்டு அதே போல நைட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு டப்பா வந்து குலுக்கிட்டு மூடி வச்சிடணும். அதே போல அடுத்த நாள் காலையில இருந்து சாயந்தரம், அதாவது வெயில் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, ஒரு 10:30 to 11 அந்த மாதிரி வெயில்ல வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு போல எடுத்துடணும். அதுதான் வந்து நல்ல சுருக்க அடிக்கிற வெயில். எடுத்து எடுத்து குலுக்கி குலுக்கி வைக்கணும், நைட்ல அப்படியே விட்டுறக்கூடாது. வீட்டுக்கு கொண்டு வந்து ஈவினிங் ஒரு வாட்டி குலுக்கி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். சோ இப்படி பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹனியில வந்து அந்த நெல்லிக்காய் நல்லா வந்து ஊறிடும். உங்களுக்கு ஒரு சிலர் இதுல என்ன மெத்தட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் கமர்ஷியல் பர்பஸ்க்காக. இப்போ இந்த நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெல்லிக்காயில வந்துட்டு லைட்டா வந்து கீரல் அந்த 4 பக்கமும் ஒரு விதமான கீரல் கீறிடுவாங்க. கீறிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேன்ல ஊற வச்சு உள்ள ஃபுல்லா இறங்கணுன்றதுக்காக ஒரு மெத்தட் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாயில் பண்ணுவாங்க. இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல சும்மா ஒரே ஒரு ஆவி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் இதில் தேவைப்படுதோ அந்த மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆர்கானிக், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்டை நீங்கள் சூப்பராக பிடிக்கலாங்க. இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹனியே ஒரு குட் ப்ரிசர்வேட்டிவ். இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், ஆக்சுவலாக ஹனியை பொறுத்தளவுக்கு நம்ம ஹோல்சேலில் வாங்குறோம் அப்படின்னும் போது 300 to 350 இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க தேன். ஆனால் அது அவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்றதுக்காக சக்கரை பாகு இருக்கு பார்த்தீங்களா, அதை நிறைய இடத்துல வந்து கலப்பாங்க. ஸோ சக்கரை பாகு கலந்தாங்கன்னா சக்கரை பாகு எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதே ஹனி கலர்ல தான் இருக்கும், டேஸ்டும் இருக்கும். நம்ம எதுவும் தண்ணியில போயிட்டோ எதிலேயோ போயிட்டு கலக்கினாலும் எந்த டிஃபரன்ஸும் தெரிய போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சக்கரை பாகுல கலந்தும் வந்து இந்த மாதிரி வந்து ஹனி நிறைய பேர் அடல்ட்ரேஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாது நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம மேக்கிங் பண்ணோன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இதில் கிடைக்கும். எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ எடுக்கணும், இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால எஃப்எஸ்ஐ எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சேல்ஸ் ஆகுங்க. இதான் மேக்கிங். 10 ரூபா இப்போது நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம், சின்ன சின்ன அட்டை டப்பாவில் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்காய் வச்சுருப்பாங்க. நான் இனிஷியல்லே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஒரு நெல்லிக்காவும் வந்து அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு. அதான ரீசன் இது தான், ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸில் ஒரு நெல்லிக்காய் தான் வைக்க போகிறோம். ஸோ அது ஒரு கஸ்டமர் தான் வாங்க போகிறாங்க, அதனால அந்த பழம் வந்து அடிபடாமையும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விடாமையும், உங்களுக்கு விரிசல் அப்படின்றது நீங்கள் அடிபட்டால் நம்ம சிவி எடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆகாமல் முழுசாக இருந்தால் தான் அந்த கஸ்டமருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா அதை வாங்கி அவங்க சாப்பிட போகிறாங்க. ஸோ சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு கவனம் அப்படின்றது தேவை. அதனால தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ இந்த 10 ரூபீஸ் இந்த ஃபார்மல்லையே நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு. பேக்கிங் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பாக்ஸஸ் நிறைய இருக்கும், அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன். 10 ரூபா பேக்கெட்ஸை நீங்கள் இனிஷியலில் போடுங்க. பாட்டில் பேக்கிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 kg 1/2 kg உங்களுக்கு பிராண்டிங் கிரியேட் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இல்லாமல் நல்ல உங்களுக்கு கிளாஸ் ஜார் வருது பார்த்தீங்களா, அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 kg 1/4 kg அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன 10 ரூபீஸ் டபாலையும் நீங்கள் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன அட்டைப்பெட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணுங்கள் நீங்கள். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது வெறும் 200 ரூபா இருந்தாலே போதும், உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நான் சொன்ன அந்த 1/2 kg அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நெல்லிக்காவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் பொறுத்தளவுக்கு ஒரு 100 to 80 rupees இந்த ரேஞ்ச் தான் வரும். நீங்கள் ஊற வைக்கிறீங்க, டப்பா பேக்கிங் எல்லாமே சேர்த்து ஒரு 200 ரூபா தான் வரும். ஸோ பல்காக நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக ரேட்ஸ் கம்மியாகும், ஏன்னா தேனோடைய விலையும் சரி உங்களுக்கு நெல்லிக்காவோட விலையும் சரி நல்லாவே கம்மியாகும். இதோடைய ப்ராஃபிட் 250 கிராம் நம்ம பண்ணுறோன்னா தாராளமாக மார்க்கெட் ரேட்டில் அதை வந்து 250 rupees நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியுங்க. அப்படியே 100% ப்ராஃபிட், 1 kg 750 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்குமே லாபம் எடுக்க முடியும். நிறைய பிராண்டிங்கில் 2000 to 2500 கூட இதில் வந்து லாபம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த 10 ரூபா பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு 4 ரூபா கிட்ட செலவு, உங்களோட லேபர் ஒரு 2 பேராக சேர்த்து நீங்கள் லேபர்ஸ் வீட்டில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய செலவு, உங்களுடைய பேக்கிங்கோட டப்பா செலவு, தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பளா, இது எல்லா செலவும் போக 6 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படின்றதே இருக்கும். சோ 12 பீஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல நம்ம அடைப்போம். இது ஏன் 12 பீஸ் ஒரு பாக்ஸ்னா கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாம் சப்ளை பண்றது 12 பீஸ் ஒரு பாக்ஸ்ல அடைப்போம். சோ 72 ரூபா ப்ராஃபிட் ஒரு பாக்ஸ்க்கு, 30 பாக்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ணா போதும் 2000 ரூபா கிட்ட லாபம் எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த 30 பீஸ் எப்படி நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும், பாக்ஸ் அவ்வளவு நம்மளால பண்ண முடியுமான்னு. தாராளமா பண்ண முடியும், மார்க்கெட்டிங்
ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டிங்கை நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. எங்க மார்க்கெட் இதுக்கு இருக்கு, யார் வாங்குவாங்க அப்படின்ற நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வாய் வழியான மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட். நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ரெடியா இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. யாரா இருந்தாலுமே வந்து நம்ம பொதுவா சொல்றேன், யாரையும் தப்பு சொல்ல, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளோட வாட்ஸ்அப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது யாருன்னு சொல்லிட்டு போயிட்டு கிளிக் பண்ணி வந்து கண்டிப்பா பார்ப்போம் இல்லைங்களா, என்ன வச்சிருக்காங்க. அவங்க நமக்கு கான்டாக்ட்ல எப்பயோ வீட்டுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக கூட வந்துட்டு போயிருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா நம்ம அதை பார்ப்போம், நல்லா இருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் மெயினான அட்வான்டேஜ் இந்த மாதிரி குடிசை தொழில் பண்றவங்களுக்கு. நீங்க குடிசை தொழில் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலயமாவே உங்களோட கான்டாக்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அடுத்தது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ்ல நீங்க ஆட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டீலர்ஸ் தேவை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவை, வீட்டிலேருந்தே நீங்க ஏர்ன் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் அதை தான் மீன் பண்றேன். பெண்கள் யாராச்சும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி நீங்க வந்து ஒரு 500 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க, உங்களுக்கு 6 ரூபா ப்ராஃபிட் இருந்தால் 5 ரூபா எடுத்துக்கோங்க, 1 ரூபா அவங்களுக்கு கொடுங்க. 100 பாட்டில் அவங்க வந்து 100 பீசஸ், 1 ரூபா ஒரு பீஸ்க்கு அப்படின்னா 100 பீஸ், 200 பீஸ் அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா 200 ரூபா, அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க. நிறைய பீஸ் சேல்ஸ் பண்றீங்களா, அவங்களுக்கு இன்னும் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலியமாகவே நீங்க மூவ் பண்ணுங்க. சின்ன சின்ன குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்களுக்காக, அதுல அப்பப்போ வர அப்டேட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி குடிசை தொழில் வேற ஏதாச்சும் பண்றீங்கன்னா அதோடைய அப்டேட்ஸும் அதில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஆகிற ப்ராடக்ட்ங்க. ஈஸியாக வெளியே தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. ஸோ மேக்கிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.